ஒரு செத்துப்போன அம்மா கிட்ட பால் குடிக்கிற ஒரு குழந்தை. ஒரு அழகான பொண்ணை நம்ம விரும்புறது முக்கியம் கிடையாது, அவங்க விரும்பணும், அப்பதான் அடுத்த மேட்டருக்குள்ள போக முடியும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நேர்ல பாக்குறேன். நேர்ல இல்ல, சைடுல பாக்குறீங்க. சைடுல பெண்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலாம். டெஃபினட்டாக அடல்ட்ஸ் ஒன்லி, அடல்ட்ஸ் ஒன்லி. குழந்தைங்களை கூட்டிட்டு மைடியர் போதும் போகலாம். நல்லது செய்யணும்னா எனக்கு எதாவது பிச்சை போட்டால் போதும், சோறு போட்டால் போதும், நாலு பேக்கெட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும், விட்டா நான் அழுதுருவேன். அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்காங்க, ஷேக் ஆகி போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஷாக் இல்லை, ஷேக் ஆகி போயிருக்காங்க. நம்ம படத்தோட ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் இல்லை என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ரீ ரிவ்யூ மாதிரி போட்டிருக்கேன் சார். நீங்கள் அதை போட்டிருந்தீங்களா? ஆமாம் சார, நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்க, நான் பார்க்குறேன். உங்களுக்கு கூட இன்ஸ்டாவில் டேக் பண்ணி. சரி, முன்னாடி ஒரு பொண்ணு சொல்ல விரும்புறீங்க? முதல்ல ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிய ஆண்கள் கூட்டத்துக்கு நடுவில் ஒரே ஒரு பெண் இருக்கிறது எனக்கு வருத்தம். ஏன்னா இந்த படம் வந்து நிறைய பெண்கள் சேர்ந்து ஒரு மிக மோசமான பிறப்பில் வளர்ந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க மாற்றம். ஏழு நிற பெண்களும் ஒரு கருவேலம் உள்ளும், ஏழு நிற பெண்களும் ஒரு கருவேலம் உள்ளும் அப்படின்னா அந்த ஹீரோ வந்து அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனே. இந்த ஏழு பெண்கள் வந்து அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க, அதுதான் இந்த கதை. அதனால் தயவுசெய்து பெண்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலாம். டெஃபினட்டாக இது அடல்ட்ஸ் ஒன்லி, அடல்ட்ஸ் ஒன்லி. குழந்தைங்களை கூட்டிகிட்டு மைடியர் போதும் போகலாம், ஆனால் குழந்தைங்களை வீட்டில் விட்டுட்டு இல்லாட்டி குழந்தைங்களை அந்த தியேட்டரில் விட்டுட்டு பெரியவங்க டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வரலாம். இன்றைக்கி என் வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான நாள். நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இதில் ஏறி நின்று பேசுகிறது எல்லாமே எனக்கே ரொம்ப என்னன்னா, இந்த ஆடியன்ஸ் வெளியில் வரும்போது அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக நான் வந்து நின்றுட்டுருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் வரும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷனை எடுங்க. எந்த ஒரு உழைப்புமே தொடர்ச்சியாக பண்ணும்போது தான் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். இந்த கூட்டத்தில் பாதி கூட்டம் வந்து ஒத்த செருப்பை நேரத்தோடு பார்க்க முடியலேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவங்களுக்கு இருந்ததாக எனக்கு சொன்னாங்க. அப்புறம் இந்த படத்துக்காக இந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து எனக்கு கொடுத்த இந்த வரவேற்பு இருக்குது பார்த்திங்களா, விமர்சனம் மூலமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது சத்தியமாக இந்த தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த ஷோ, இந்த ஷோ வந்து எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிருக்காங்க, ஷேக் ஆகி போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஷாக் இல்லை, ஷேக் ஆகி போயிருக்காங்க. ஆனால் இது ஒரு அற்புதமான அழகான ஒரு மாற்றம். நீங்கள் இரானியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா நம்ம பார்த்துட்ருக்கோம், அந்த முகங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய முகங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும். இவர் நடித்த படம், அவர் நடித்த படம், அது வந்து தப்பு நான் சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே வந்து இப்போ நான் வந்து எல்லா நடிகர்களுடைய ஃபேன் நான். ஸோ நான் எல்லாருடைய படங்களையும் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட படங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை இந்த மாதிரி படங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம்னா டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரியே வந்து வேறு ஒரு லெவலில் இருக்கும், உலகமே திரும்பி தமிழ் படங்களை பார்க்கும். அதுதான் என்னுடைய இன்றைய மகிழ்ச்சிக்கு காரணம். செத்துட்டேன், சந்தோஷத்தில் செத்துட்டேன். இதை நான் எதிர்பார்க்கலையா? அதனால் நேற்று எனக்கு சொல்லும்போது முதல்ல சொன்னாங்க 5 மணி ஷோ. நான் சொன்னேன் 5 மணி ஷோலாம் யாருமே வரமாட்டாங்க, அதுக்கு வேறு மாதிரி. இப்போ ரஜினி சார், விஜய், அஜித் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பயங்கர அந்த படம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, இந்த படம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அதுதான், இவங்க வந்து பிளைண்டாக வரல. இப்போ வந்திருக்க கூட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி தெரிஞ்சு, சரி இப்போ எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா எனக்கு ஏதாவது பிச்சை போட்டால் போதும், சோறு போட்டால் போதும், நாலு பேக்கெட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தா போதும், இது அப்படி கிடையாது. அவங்களுடைய அன்பை காட்டுறதுக்கான ஒரு சரியான வழி இந்த படம். இல்லை, இரவு நிழல வந்து ஹிந்தியில் எடுப்பேன் டெஃபினட்டாக. அது வந்து ஒரு இன்னும் ஒரு அடுத்த முயற்சியாக ஃபைட்டெல்லாம் அதில் வைப்பேன். இந்த படத்தில் வெறும் சாங்கோடு நிறுத்திட்டேன், அந்த படத்தில் ஃபைட்லாம் வைப்பேன். கொஞ்சம் காஃபி கிடைச்சா நல்லாயிருக்கும் சார். எனக்கு உங்கள் கூட ஒரு செல்ஃபி கிடைச்சா நல்லாயிருக்கும். எனக்கு காஃபி கிடைச்சா நல்லாயிருக்கும், உங்களுக்கு செல்ஃபி கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏதாவது உங்கள் மொபைல் கொடுங்க. மொபைல் சார், ரீசெண்ட் டைமாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து நல்ல ஸ்கிரிப்டட் படத்தை வந்து இப்போ வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க, பார்க்குறாங்க. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மாசு மசாலா படத்தை தாண்டி வந்து இப்போ நல்ல ஸ்கிரிப்டடாக சூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி உங்களுக்கு எப்படி என்ன தோணுது? இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நான் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வச்சு தான் படம் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். டெஃபினட்டாக அதுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்டார் கிடைச்சா எனக்கு சந்தோஷம். நீங்கள் நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட
ஒரு நல்ல ஸ்டாரும் நடித்தா அப்போ இந்த படம் வந்து என்னவாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் முதல்ல ஸ்கிரிப்ட் தான், அதுதான் அதுக்கு அது ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி அதோட வெற்றியோடு இது ஆரம்பமாக நான் பார்க்குறேன். நீங்களாம் காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? சொல்லுங்கம்மா. நீங்கள் பார்த்ததே இல்லைம்மா. இல்லை சீரியஸாக நீங்கள் எதாவது சாப்பிட்டீங்களா? சாக்லேட்லாம் கொடுத்தீங்களாப்பா. ஓவர் வெல்மிங்காக இருக்குது. ஓவர் வெல்மிங்னா விட்டா நான் அழுதுருவேன் அந்த மாதிரி. அது என்ன சொல்கிறது, நான் வந்து 32 வருஷமாச்சு, என்னுடைய முதல் படத்துக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த வெற்றியை நம்ம பார்க்குறது வேறு. கல்யாணம் ஆகி முதல் வருஷமே ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு 30 வருஷமாக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கான ஒரு பெரிய சீராட்டு இதுன்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு தாய்க்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிட்டீங்களா இவ்வளோ லேட்டாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறது? வெற்றிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறது கிடையாது. அப்புறம் அந்த வெற்றி வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குவாலிட்டி இந்த படத்தோட வெற்றியில் கிடைச்சிருக்கு எனக்கு. என் பையன் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நானே என் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ இந்த எனர்ஜியை வந்து அவங்க ரொம்ப ரசிக்கிறாங்க. சார் உங்களுக்கு எப்படி இந்த மாதிரினா யாருமே ட்ரை பண்ணாதது, நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி 100 மினிட்ஸ் படம் நீங்கள் எப்படி எடுக்கணும் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? எனக்கு அந்த மாதிரி கிறுக்குத்தனம் அடிக்கடி தோணிகிட்டே இருக்கும். யாரும் உலகத்தில் செய்யாததெல்லாம் நம்ம செய்யணுன்ட்டு, ஆனால் அது செய்ய முடியறது இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு, மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு. இன்றைக்கி நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 கோடி ரூபாயை பணையம் வச்சு பெட்டு, இது 21 கோடி ரூபாயை நான் இறக்கி ஒரு பைசா கூட பிஸ்னஸ் பண்ணாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ என் நம்பிக்கை என்னன்னு பாருங்க. சார் நெக்ஸ்ட்டு சொன்னீங்க பெரிய ஸ்டார் வேல்யூட அந்த கதைலாம் தான் இன்னொரு கட்டத்துக்கு போகும் அப்படின்ட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரும் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா இல்லை இதுக்கப்புறம் வச்சிருக்க ஸ்டோரிக்கு அப்ரோச் பண்ண போகிறீங்களா பெரிய ஆக்டர்ஸ் யாராச்சும்? இல்லைங்க, அது எப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு டைரக்டர்னு இனிமே போய் நான் யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை இல்லையா, உங்களுக்கு தெரியும். அப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கும் தெரியும் இல்லையா, அதனால் அது வந்து அவங்க விரும்பணும். ஒரு அழகான பொண்ணை நம்ம விரும்புகிறது முக்கியம் கிடையாது, அவங்க விரும்பணும். அப்போ தான் அடுத்த மேட்டருக்குள்ளே போக முடியும், தட் இஸ் கல்யாணத்துக்குள்ளே போக முடியும். சார் ஓடிடிலாம் பிஸ்னஸ் பண்ணியாச்சு? இல்லைங்க, இன்னும் ஓடிடி சேட்டலைட் பண்ணல. இப்போ எனக்கு இருக்க ஆர்வம் எல்லாம் முதல்ல ஜனங்கள் வந்து தியேட்டரில் ரசிக்கட்டும் படத்தை, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஓடிடி பார்க்கலான்ற லெவலுக்கு மாறிக்கேன் நான். இன்றைக்கி கிடச்சிருக்க வரவேற்பில் சார் இந்தியில் இந்த மூவி நீங்கள் யாரை வச்சு பண்ணலான்னு? ஆல்ரெடி அஜய் தேவகனோட பேசிகிட்டு இருக்கோம், அநேகமாக சஞ்சய் தத்தோ இல்லை அஜய் தேவகன் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். நான் ஏற்கனவே அபிஷேக் பச்சனை வச்சு இந்தியில் இந்த ஒத்த செருப்பு பண்ணிட்டேன். இப்போ தான் எனக்கு வந்து இந்த சந்தோஷத்தோடு அடுத்த படம் நான் என்ன பண்ண போகிறேன்னு இப்போ எனக்கு தெரியல, அதை கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். இல்லை நான் கமர்ஷியல் பண்ணாலே அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒருத்தன் திடீர்னு கமர்ஷியல் பண்ணால் அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். அதாங்க அவங்க நினைக்கிற வெற்றி, இந்த வெற்றிக்கு அப்புறமா டெஃபினட்டாக இங்கே ஒரு பெரிய மாற்றம் வரும். இன்றைக்கி அதான் சொன்னேன், ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எல்லாம் உட்காந்து பேசுவாங்க, இல்லைப்பா நம்ம நினச்ச மாதிரி இல்லை, இது வேறையாக இருக்குது, சினிமா மாறி போயிருக்கு, சினிமா வந்து இளைஞர்கள் கைக்கு வந்திருக்கு, இளைஞர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை ரசிக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த படம் ஓடுதோ, எந்த படம் 4 மணி காட்சிக்கு கூட்டம் கொடுத்தோ அந்த படத்தை எடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி படங்கள் அது எனக்கே கிடைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா, நானே ஒரு ப்ரொடியூசர், ஸோ அதனால் நான் வந்து யாரையும் எதிர்பார்த்து நான் பண்ணுறதில்லை, பட் அப்படி கிடைச்சதுன்னா வாய்ப்பு சந்தோஷம். இப்போ சென்சர்ஷிப் வந்து உங்களை மாதிரி கிரியேட்டர் வந்து இதான பிளாக்கேஜாக இருக்குது? இப்போ நிச்சயமாக இந்த படத்துக்கு வந்து அடல்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. அடல்ஸ் ஒன்றிங்கிறது அதில் இருக்க ஒரு சின்ன கண்டென்ட். அந்த கண்டென்ட் என்னென்னா, ஒரு செத்துப்போன குழந்தைக்கு, ஒரு செத்துப்போன அம்மா கிட்ட பால் குடிக்கிற ஒரு குழந்தை, அவனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும், அதுதான் இந்த கதை. அப்போது அந்த சீனை நான் தத்ரூபமாக பண்ணணும் இல்லையா, உடனே அது வந்து அடல்ஸ் ஒன்றியாக மாறிடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்களே சின்ன பசங்க பார்க்கறதுனால மட்டும் யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து ரொம்ப விரிஞ்சு போயிருக்கு, இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். குட் டச் பேட் டச் எல்லாம் தெரியணும்னா டெஃபினட்டாக பேட் என்னன்னு தெரியணும்ல. இந்த படத்தில் நிறைய பேட் இருக்குது, ஏன்னா அவன் முழுக்க முழுக்க அந்த கெட்டதிலே வளர்ந்தவன். அப்படின்னா அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் கூட வரும் இல்லையா. அதனால் ஆனால் சென்சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன், பிகாஸ் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியுமே தவிர. பட் என் படத்துக்கு வந்து இந்த சிங்கிள் ஷாட்டுங்கிறதுனால கட்டே இல்லாமல் சவுண்டை மட்டும் மியூட் பண்ணியிருக்காங்க. சார் அடுத்து ஹாலிவுட் படம் சொல்லுங்க. நான் இப்போது பாலிவுட்டில் அதை வந்து அபிஷேக் பச்சனை வச்சு பண்ணியிருக்கேன். அடுத்து வில் ஸ்மித் அல்லது டென்சல் வாஷிங்டனோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இந்த படத்தை ஹாலிவுட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ என்னுடைய பாதை என்னென்னா, நான் இங்கேருந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து வேறையோ இதோட உலகத்தோடு வேறு ஒரு எல்லைக்கு போய் படங்கள் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அந்த உலக படத்தையே நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ரஹ்மான் சார் சொல்லியிருக்காரு, நம்மகிட்ட எல்லா டேலண்ட் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்கள்கிட்ட எல்லா டேலண்ட்டுமே இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் இங்கேருந்து தான் போய் 2 ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தார்.
ஸோ நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா உலக படம்னு அது வேற ஏதோ நினச்சிட்ருக்கோம் இல்லை அப்படி இல்லை. நம்ம படத்தோட ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் இல்லை என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு ப்ரீ ரிவ்யூ மாதிரி போட்டிருக்கேன் சார். நீங்கள் அதை போட்டிருந்தீங்களா? ஆமாம் சார், நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்க, நான் பார்க்குறேன். உங்களுக்கு கூட இன்ஸ்டாவில் டேக் பண்ணேன். சரி, சேனலின் பண்டிகை சார். பண்டிகை.